ஜிகாதிகளின் கூடாரமாக எங்களுடைய தாய் தமிழகம் தாலிபான் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இந்து இயக்க தலைவர்கள் மீது ஃபத்வா, முகநூலிலே, வாட்ஸ்அப்பிலே இந்து இயக்க தலைவர்களுக்கு பகிரங்க கொலை மிரட்டல். இந்த கொலை மிரட்டல் குறித்து புகார் பதிவு செய்தால் நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குகிறது. இந்து இயக்க தலைவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த கோரிக்கை மனுவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் ஒரு குட்டி பாகிஸ்தானாக மாறுவதை இந்த அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கின்றேன். ரம்ஜான் நோன்பு முடிஞ்ச உடனே ஜவாஹிருல்லாவை கைது செய்யணும் அப்படிங்கிறது விதி. இந்த நாட்டில் சட்டம் யாருக்கு வளர்ந்து கொடுக்குது பாருங்கள். நிதி மோசடியிலே ஈடுபட்டு நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனையை நிறைவேற்ற அவகாசம் கொடுக்கிறது. ரம்ஜான் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஜவாஹிருல்லா கைது செய்யப்படவில்லை. இது மாதிரி ஒரு இந்து இயக்க தலைவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்குவார்களா? சங்கராச்சாரியார் தீபாவளி என்று கைது செய்யப்பட்டார், ஆனால் ஜவாஹிருல்லாவிற்கு இத்தகைய நிலை இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் விஷயத்தில் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது. இது சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் இங்கே தலையிட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன்.